வணக்கம். யாதம்பூரே யாபுரம் கேளீர் லக்லேடிஸ் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏதோ பிரிட்ஜு ரெண்டு பக்கமும் கட்டியிருக்கிற மாதிரி தோணுது இல்லைங்களா? ஆமாங்க, பிரிட்ஜு தான் இது. சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு. இதில் என்னங்க இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இதில் தாங்க விஷயமே இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. 10 வருஷமாக தன்னோட வீட்டை காலி செய்யாமல் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பெண்ணு. கடைசியில் அந்த பெண்ணோட பிடிவாதத்துக்கு கவர்மெண்ட்டே அடிபணிஞ்சு போன கதை தாங்க இது. பெய்ஜிங்கில் பாலம் கட்ட போகிறதா சொல்லி உங்கள் வீட்டெல்லாம் விட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த பெண்ணை எக்காரணத்து கொண்டும் என் வீட்டை இடிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமாக மறுத்துட்டாங்க. ஒரு வழியாக எப்படியாவது அந்த பொண்ணுக்கிட்ட பேசி நம்ம அந்த இடத்த வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு பாலமும் அதை சுற்றி பூங்காவும் அமைக்கிறதுக்கான வேலைகளை அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீட்டை சுற்றி இருந்த மற்ற வீடுகளும் கடைகளையும் ஒரு வழியாக அரசாங்கத்துக்கு அவங்க கொடுத்துட்டு உங்களுக்காக நாங்கள் வேறு இடம் தரோம், நீங்கள் அங்கே போய் உங்களோட வீட்டை வந்து நீங்கள் கட்டிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதை ஏற்றுக்கிட்டு மீதி எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த பெண் மட்டும் அந்த பாலத்துக்கான கட்டுமான பணிகள் தொடங்கினதுக்கு அப்புறமும், ஏன் ஈவன் இப்போ கட்டி முடித்ததுக்கு அப்புறமும் கூட தன்னோட அந்த வீட்டை காலி பண்ணாமல் அங்கேயே தான் இருக்காங்க. இந்த பெண்ணுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ரொம்ப அவங்களும் முயற்சி பண்ணிவிட்டு 10 வருடமாக அதற்கான முயற்சிகளில் அவங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாமல் நம்ம வேலைகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு வழியாக கட்டுமான படிகளை முடிச்சிட்டாங்க. அந்த படத்தை தான் நீங்கள் இதில் பார்ப்பீங்க. அதாவது ரெண்டு பக்கமும் பாலத்துக்கு நடுவில் இருக்க அந்த வீட்டை வந்து அப்படியே அவங்க விட்டுட்டு தான் கட்டியிருக்காங்க. அந்த ஓட்டு வீடு தான் அந்த பெண்ணோட வீடு. இன்னமும் அந்த பெண் அங்கே தான் வசிச்சிட்ருக்காங்க. அந்த இரும்பு மனம் கொண்ட அந்த பெண்ணோட பேர் லியாங். 40 சதுர மீட்டர் கொண்ட அந்த வீட்டை கொடுக்கறதுக்கு லியாங் மறுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து வாங்கிடலான்னு எவ்வளோ முயற்சி பண்ணியும் தோல்வி தான் அவங்களுக்கு பரிசாக கிடச்சிது. மக்களோட வரிப்பணம் வீணாகக்கூடாதுன்னு கருதி அந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு அதை சுற்றிய பாலம் கட்ட சீன அதிகாரிகள் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாலத்தை வந்து ரொம்ப விசித்திரமான பாலமாகவும், ஏன்னா பாலத்துக்கு நடுவில் இருக்க அந்த வீட்டை பார்க்குறதுக்காகவும் அந்த ஏரியாவில் சுற்றுலா பயணிகள் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பயங்கரமான டிராஃபிக்கான இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் ரெண்டு பாலத்துக்கும் நடுவில் இருக்க அந்த கேப்பில் இந்த வீடு, அது பழமையான வீடு இருக்கிறதையும் அவங்க அங்கே வசிக்கிறதையும் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதாகவும் அங்கே வந்து சுற்றுலா பயணிகள் குவிந்துக்கிட்டு இருக்காங்க. இதை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. நம்ம ஊர்லலாம் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. ஏன்னா நம்ம இடத்துங்களில் வந்து எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம்தான் அங்கே பணிகளையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படியெல்லாம் வாங்கிக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த கருத்தை சொல்லலாமா என்னங்கிறது கூட எனக்கு தெரில. ஏன்னா நம்ம விவசாயிகள் வந்து இந்த 8 வழிச்சாலைக்காக படுற பாட்டெல்லாம் நம்ம எவ்வளோ டிவியில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பெண்ணுக்கு இருக்கிற தைரியம் வந்து உண்மையாலுமே ரொம்ப அசாத்தியமான துணிச்சலான தைரியம்தான். அந்த பாலத்துக்கு நடுவில் அந்த வீட்டில் இன்னமும் வசிச்சுட்ருக்க லியாங்க்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். உங்களோட விருப்பம் என்ன அப்படிங்கிற கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக நிறைய நம்ம சேனலில் இருக்குது, தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் கொடுக்கறதுக்கு காத்திருக்கேன். என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லா வீடியோஸும் அப்டேட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஒரு ஒரு சப்போர்ட் தான் என்னை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல.